ஏ டு டெக் எவ்ரிடே நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி நேயர்களே, இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ட்ரிங்க்ஸ் ஒன்று தயாரிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இது வந்து ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பானம் அப்படிங்கலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து அவங்க உடம்புக்கு போதிய அளவு ஊட்டச்சத்து இல்லாமல் ரொம்ப அவதிப்படுறாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய தோலானது பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் இருக்குது. இந்த தோலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை போக்குவதற்கும், அதே நேரத்தில் அவங்க உடம்புல வந்து ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கும், அது இல்லாமல் அவங்களுடைய கண் பார்வை மிக தெளிவாக தெரிகிறதுக்கு, மற்றும் அவங்களுடைய உடல் உள்ளுறுப்புகள் ஒரே சரியாக இயங்குவதற்கு இந்த பானமானது மிக சிறந்ததாக திகழும். இந்த பானம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம வீடியோல செயல்முறை விளக்கமாக பார்க்கலாம். இப்ப இதுக்கு என்ன பண்றீங்கன்னா, இது மாதிரி ஒரு 2 கேரட் எடுத்துக்கீங்க. இப்ப நாம ஒரு 2 கேரட் எடுத்துக்கிட்டோம். நான் வந்து அதிகமா தயாரிக்கல, ஒரே ஒரு 200 ml அளவு தான் நான் தயாரிக்க போறேன். அதனால 1 கேரட் எனக்கு போதுமானது. இந்த கேரட் எடுத்து என்ன பண்ணீங்கன்னா, இந்த காம்பு பகுதியும் இந்த 2 பகுதியும் கட் பண்ணிடுங்க. இப்போ 2 பகுதியும் நாம் கட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணோன்னா, இது இந்த கேரட் மேலே லேசாக இந்த இது அழுக்கு மாதிரி இருக்கும், அதை சுத்தமாக வாஷ் பண்ணிட்டாலும் அந்த மேல் தோலை மட்டும் இது மாதிரி லேசாக சீவிடுங்க. பாருங்கள், இப்போ இந்த மேல் தோலை வந்து நான் லேசாக சீவிட்டேன், அவ்வளோதாங்க. இப்போ இந்த கேரட்டை நம்ம வந்து சுத்தமாக மறுபடியும் ஒரு முறை வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ வாஷ் பண்ணிட்டோம்ட்டா, இது மாதிரி இந்த கேரட் துருவல் ஒன்று இருக்குது பாருங்கள், இதை ஒன்று எடுத்துங்க. இதில் அப்படியே இந்த கேரட்டை வந்து நல்லா துருவி விடுங்க. சாதாரணமாக நம்ம ஒரு நாளைக்கு 1 கேரட் சாப்பிட்டு வந்தோம்னாலே நம்மளுடைய இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் கண் பார்வையானது மிக தெளிவாக தெரியறதுக்கும் இது ரொம்ப உறுதுணையாக இருக்குது. இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பானத்தை நம்ம அருந்தணும்னா என்ன ஆகுன்னா, நம்மளுடைய தொண்டை முதல் உடல் முடிய உள்ள எல்லா புண்களும் ஆறுவதற்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம இந்த கேரட்டை வந்து லேசாக அப்படியே துருவி எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம இதோடு என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் இருக்கு பாருங்க, தேங்காயும் வந்து நம்ம குடல் புண்களை ஆற்றுவதற்கு மிக மிக ஒரு சிறந்த மருந்தாகும். அதே நேரத்தில் நம்மளுடைய தோல் சம்பந்தப்பட்ட வியாதியை போக்குறதுக்கு இந்த தேங்காய் எண்ணெயானது மிக மிக பயனுள்ளதாக இருக்கு. நமது முன்னோர்கள் அன்றைய காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த தேங்காய் எண்ணெயை வந்து அவங்க உடம்புல வந்து தலைக்கு வச்சுட்டு அந்த கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு அந்த உடம்பு பூரா நல்லா தேய்ச்சி விடுவாங்க, தேய்ச்சி விட்டு குளிப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய சருமமானது பொழிவாக இருப்பதற்கு இந்த தேங்காய் எண்ணெய் மிக மிக பயனுள்ளதாக திகழ்கிறது. அடுத்து நம்ம இதில் என்ன எடுத்துக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து அதிகமாக உள்ள பேரிச்சம்பழம். பாருங்க, ஒரு 3 பேரிக்கப்பழம் நம்ம இதில் எடுத்துக்க போகிறோம். இந்த 3 பேரிக்கப்பழத்தை வந்து அதுக்குள்ள விதை இருக்கு, அந்த விதையை வந்து நாம் நீக்கிற போகிறோம். பாருங்க, இது மாதிரி அந்த பேரிக்கப்பழத்தை எடுத்து விதையை நீக்கிருங்க. இந்த பேரிக்கப்பழம் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நாம் வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா இந்த பேரிக்கப்பழத்துலேயும் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது. அதே நேரத்தில் நம்மளுடைய எலும்புகளை வளமாக வைத்திருப்பதற்கு இது உறுதுணையாக இருக்குது. அடுத்தது நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இந்த உலர் திராட்சை. இந்த உலர் திராட்சையை வந்து நம்ம தண்ணியில் போட்டு 1-2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம். ஏன்னா சாதாரணமாக நீங்கள் இந்த உலர் திராட்சையை வந்து இரவு நேரங்களில் வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற விட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த தண்ணியை குடிச்சிட்டு இந்த திராட்சை பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரே வாரத்தில் உங்களுடைய இரத்தத்தின் அளவானது அதிகரிக்கும். அதாகப்பட்டது என்னென்னா, ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரிக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த இரத்த சோகையானது கண்டிப்பாக வராது. அதே நேரத்தில் நம்முடைய இரத்தம் ஒரே சீராக
செல்வதற்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கு. இப்போ இந்த வாசனைக்காக நம்ம வந்து ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த ஏலக்காயிலையும் நிறையா மருத்துவ குணங்கள் தன் வசம் வச்சிருக்கு. இருந்தாலும் அந்த ஏலக்காயானது நம்ம உடம்புக்கும் நல்லது. ஆனால் ஏலக்காய் வந்து பெரும்பாலும் வாசனை பொருள்களுக்காகவே நமது முன்னோர்கள் அன்றைய காலத்தில் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இன்றைக்கு வந்து இந்த சாதாரணமாக வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்க இது மாதிரி ஒரு ஏலக்காயை எடுத்து அதை கிள்ளி வாயில் போட்டு நல்லா மென்னுட்டாங்கனாலே போதும், அந்த துர்நாற்றமானது முழுமையாக நீங்கிவிடும். அடுத்தது இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட போகிறோம். அந்த மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம என்னன்னா லேசாக சுவை ஊட்டுவதற்காக நாம் பனங்கற்கண்டு இருந்தால் நீங்கள் தாராளமாக சேர்த்திக்கலாம். அந்த பனங்கற்கண்டுலையும் நிறைய சத்துக்கள் வந்து எக்கச்சக்கமாக அடங்கியிருக்கு. ஆனால் இப்போ அவசரத்துக்கு பனங்கற்கண்டு கிடைக்காத காரணத்தினால சாதாரணமான இந்த வெள்ளை கல்கண்டு தான் கிடைக்கிது. அந்த வெள்ளை கல்கண்டும் கிட்டத்தட்ட ஒரு 20 கிராம் அளவுக்கு இதோட நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம அந்த திராட்சையை வந்து மிக்சி ஜாரில் போட்டோம். அடுத்தது அந்த 2-3 பேரிக்கை பழத்தையும் இதில் போட்டோம். அடுத்து நம்ம வச்சிருக்கிற அந்த தேங்காய் துண்டுகள் இருக்குது பாருங்கள், அதுவும் ஆட் பண்ணிட்டோம். அந்த ஒரே ஒரு ஏலக்காயும் ஆட் பண்ணிட்டோம். அடுத்தபடியாக நம்ம அந்த கல்கண்டு எல்லாமே இதில் போட்டாச்சு. கடைசியாக நம்ம வந்து நம்ம வச்சிருக்கிற அந்த கேரட்டும் இதில் வந்து நம்ம போட்டோம். இது மாதிரி இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே மிக்சி ஜாரை போட்டு இந்த மூடியை போட்டு நல்லா மைய அரைச்சி அதை வடிகட்ட போகிறோம். சரி வாங்க, நம்ம இதை கொண்டு போய் அரைச்சிட்டு வரலாம். பாருங்கள், நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மைய அதோட கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நம்ம அடிச்சிருக்கோம். தண்ணி ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும். உங்கள்கிட்ட தண்ணி இல்லாதனால் பால் இருந்தால் கூட நீங்கள் பால் கொஞ்சம் ஊற்றி இதை இது பண்ணிக்கலாம். இப்போ நீ என்ன பண்ண போகிறோம்னா அதை அப்படியே எடுத்து நாம் இப்போ வடிகட்ட போகிறோம். பாருங்களே, இப்போ நம்ம அருமையாக வடிகட்டிட்டோம். இந்த ட்ரிங்க்ஸை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் குடிச்சாலே போதுமானது. அது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கு இந்த பக்கவாதம் அப்படிங்கிற ஒரு நோயானது நம்மளை அண்டவே அண்டாது. நம்மளுடைய கண் பார்வை மிக தெளிவாக தெரியும். அதே மாதிரி அல்சர் அப்படிங்கிறது அண்டாது. நம்மளுடைய எலும்புகள் எல்லாமே ரொம்ப உறுதியாகிறதுக்கும் இதில் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்துமே அகற்றுவதற்கும் இது ரொம்ப உறுதுணையாக இருக்கு. இது மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் செஞ்சு பாருங்கள், உங்கள் உடம்பானது ரொம்ப திடகார்த்தியமாகவும் உங்கள் உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறோம். அதனால் வந்து உங்களுக்கு எந்த விதமான வியாதியும் வந்து உங்களை நாடுவதற்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. என்ன நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் பதிவு பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.